வணக்கம். சற்று முன்னர் வெளியான மிக முக்கியமான செய்தி, இன்று முதல் ரேஷன் அட்டைக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பற்றினா முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் படமும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகள் மூலம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக நன்மை அடைந்து வருகின்றனர். அரசு விநியோகிக்கும் இந்த பொருட்களினால் அவர்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட்டு வருகின்றன. மற்றொரு புறம் நியாய விலைக்கடைகள் சரியாக இயங்கி வருகின்றனவா என்ற நேரடி ஆய்வையும் அதிகாரிகள் மூலம் அரசு மேற்கொண்டு வருகிறது. எனினும் சில இடங்களில் நியாய விலைக்கடைகளில் உள்ள தகவல் பலகைகளில் அத்தியாவசிய பொருட்கள் என்னென்ன உள்ளன, அப்பொருட்களின் கையிருப்பு என்ன, அவைகளின் விலைகள் என்ன என்பது குறித்த நோட்டீஸ் போர்டில் தெளிவாக குறித்து வைக்க வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் பல ரேஷன் கடைகளில் இந்த நடைமுறையை யாரும் சரியாக கடைபிடிக்கப்படுவதில்லை. இது தொடர்பாக புகார்களை மக்களே அரசுக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில்தான் அதிரடி உத்தரவினை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. ரேஷன் கடைகளில் உள்ள நோட்டீஸ் தகவல் பலகைகளில் பொருட்களின் கையிருப்பு விவரங்களை தெளிவாக குறிப்பிட்டு விலையையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளர் எழுதியுள்ள கடிதத்தில் உள்ளதாவது, அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து நியாய விலைக் கடைகளில் தகவல் பலகைகள் கீழ்காணும் விவரங்களை உள்ளடக்கி குடும்ப அட்டைதாரர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்த வேண்டும். இன்றியமையாத பண்டங்கள் இருப்பு விவரம் கடைப்பணியாளரால் தினசரி பூர்த்தி செய்து காட்சிப்படுத்த வேண்டும். அறிவிப்பு பலகைகளில் நியாய விலைக் கடைகளின் வேலை நேரம், இன்றியமையாத பண்டங்கள், இருப்பு விவரம், ஆரம்ப இருப்பு பெறப்பட்டது, விநியோகம் செய்யப்பட்டது, இறுதி இருப்பு உள்ளிட்ட விவரங்கள் தினசரி பராமரிக்கப்பட வேண்டும். இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படும் அளவு மற்றும் அவற்றின் விற்பனை விலை குறித்த தகவல் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். மேலும் நியாய விலைக் கடைகள் தொடர்பாக புகார் தெரிவிக்கக்கூடிய உயர் அலுவலர்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் செல்பேசி எண்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். உணவுத்துறை அமைச்சர், உணவுத்துறை செயலாளர், உணவுப் பொருள் வழங்கல் ஆணையாளர் உள்ளிட்டோரின் எண்கள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது போன்ற முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.